ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இது எந்த ஏரியான்னு சொல்லிடுங்கண்ணா. ராம்னார் ஆராத்தரு. ஆராத்தரு மழைனால என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டுருக்கீங்க? மழைனால என்னாச்சு, நைட்டு போய் போட்டு நாத்தியம் பண்ணிக்க போது விடிஞ்சா எல்லாம் அஞ்சு அடி தண்ணி நிற்குது. ஒரு காரு போச்சு, ஒரு புல்லட்டு போச்சு, ரெண்டு ஸ்கூட்டி போச்சு, ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி போச்சு, மொத்தம் ஒன்று எடுக்கல, மொத்தம் போச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மழை இருந்துச்சு. சரி ஓகே, அது ரெண்டு நாளாக தண்ணி ஏறல. அந்த நாத்தியம் நைட் அடிச்சது பார்த்தியா, அதில் தான் தண்ணி ஃபுல்லாக நகர்ப்புறம் பாதிக்கப்பட்டுச்சு. இல்லை அதுக்கப்புறம் இன்னுமே உங்கள் ஏரியா கிளியர் ஆகல போலியே தண்ணி தான். ஆமாம், இன்னைக்கு தான் ஒரு ஆளுக்கு சுத்தமாயிருக்கேன். நேற்று பூரா அந்த பாதி ரோடு தண்ணி. நான் சங்கத ஸ்டாஃப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடப்புலாம் தண்ணி ஏறிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூரா சேறு சகதியமாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்மெல்லு ஓவர ஸ்மெல்லாக இருக்கிறதுனால இதெல்லாம் கடைக்குள்ளே இருக்க முடியல. கஸ்டமர் உள்ளே வரமாட்டேங்கிறாங்க, சேல்ஸும் ஆகிறது இல்லை. ஆனால் நான் எத்தனை நாளாக அந்த தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த புயல் ஸ்டார்ட் ஆன நைட்லேருந்தே மழை தண்ணி நிற்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி நின்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக முட்டிக்கு வரைக்கும் தண்ணி இருக்கிறதுனால கடை ரெண்டு நாளாக திறக்கலை. ஃபுல்லாக சேறு சகதியமாக ஆனதுனால கஸ்டமர் யாரும் வர மாட்டோம். நீங்கள் எந்த ஏரியானா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் வந்து அண்ணா நகர்லேருந்து வரேன். ம், அங்கே எப்படின்னா நான் அதோட மோசம். என்னோட லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா முட்டி கீழே தண்ணி இருக்கனால ஒரு நாள் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாமல் என்ன பண்ணுறேன், ரொம்ப சிரமம். சாப்பாட்டுக்கும் ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஹோட்டலில் தான் என்னால் சாப்பிட முடியல. ரெண்டு இடத்துலையுமே வந்து சரி பண்ணாங்களா? டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சு. சரியெல்லாம் பண்ணலை. அதுவாக தண்ணி வடிவது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கரண்ட்டே விட்டாங்க. ரெண்டு மணிக்கு போயிட்டு மறுபடியும் நாள் காலையில் வருவோம். பாம்பெல்லாம் இருக்கும் அந்த பாம்புல தான் இருக்கிறோம் அந்த தண்ணி எடுக்கல. மிஷின் இல்லைன்றாங்க, கார்பரேஷனில் கேட்டேன். மிஷின் இல்லைன்றாங்க? மிஷின் இன்னும் வரல, அதனால ஒன்றும் எடுக்கல அப்படின்னாங்க. நிறைய பேர் மரம்லாம் வந்துச்சு, யாரும் அதிகாரங்க வந்து பார்க்கல. எப்படி இதெல்லாம் நீங்களே நீங்களே பண்ணுறீங்களா? ஆமாம், உங்கள் இதுலேயே நீங்களே பண்ணுறீங்க. மற்ற யாரும் வந்து பார்க்கல ஆனால் இன்னும் ஏன் எல்லாமே கவுன்சிலர்லாம் எல்லாம் ரொட்டி பால் பழம் அது இதுன்னு எல்லாம் கொடுத்துருந்தாங்கிறாங்க. எல்லாம் மொத்த பேர் செஞ்சுருந்தாங்கிறாங்க. இல்லை ஆனா எப்ப மழை பெஞ்சாலுமே இப்படி நடக்கிறது தானா? ஆமா, அது ஆக இந்த வாட்டி அதிகம். இந்த வாட்டி வந்து அதிகமான மழை. எப்ப கொஞ்சம் நார்மலா பெய்யும், ரெண்டு நாள் ஒரு நாள் போயிடும். இந்த வாட்டி வந்து இந்த ஏரியா சுத்தமா பாதிக்கப்பட்டாங்க. மொத்தமா பாதிப்படைஞ்சது, எல்லா காரும் அவுத்து பைக்கு எல்லாம் போச்சு. எந்தெந்த இடத்த தண்ணி நிக்குதோ அந்த கரண்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் கரண்டே கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுலண்ணா? ஆமா, அப்ப இருந்த மாதிரியே தான் இப்பயும் இருக்கா? இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சீக்கிரம் பண்றாங்க. போனதுக்கு இப்ப பரவாயில்ல, போன வரைக்கும் இப்ப பரவாயில்ல. ஆனா ரெண்டு நாளும் முடிஞ்சது. ஆனா அந்த ரெண்டு நாள் மத்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. கரண்ட் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, கரெக்ட் தான். வேலைக்கும் ஒண்ணும் போக முடியாது. இதுதான் ப்ராப்ளமா இருந்தது. புரியுதுக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு, அப்பயும் தண்ணி வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நாங்கள் நிவாரண பணியெலாம் எடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து மற்ற ஏரியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஓரளவு தண்ணி தான் போயிடுது, வந்து ஒன்றே ஒன்றே செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு இடத்துல எடுக்கிறாங்க, நல்ல மோட்டி பண்ணு, ஒரு ஒரு இடத்துல விட்டுறாங்க. அந்த மாதிரி உடனெல்லாம் எது பண்ணுறது இல்லை. புரியுதுக்கா. இங்கே வந்து எப்படிக்கா, இங்கே ரெண்டு நாள் தண்ணி இருந்துச்சா? ஆமாம், ரெண்டு நாள் தண்ணி இருந்தது. செல்லுன்னு போயிடுச்சு. நிறைய தண்ணி இருந்தால் மோட்டர் போட்டு எடுத்துருவாங்க. கரண்ட் எல்லாம் போயிடுச்சா இல்ல இருக்கா? ஆமா, கரண்ட் எல்லாம் நேத்தான் கொடுத்துருப்பாங்க. நேத்தான் கொடுத்தாங்க. ஒரு வாரம் கிட்ட கரண்ட் இல்லாம இருந்தது. நாலு நாள் கரண்ட் இல்ல. கரண்ட் இல்ல. ஆமா, ஓகேண்ணா. இதுக்கு அடுத்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இந்த மாதிரி தண்ணியை சீக்கிரம் எடுத்துருவோம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? தண்ணி வந்து காவல ரெண்டு மூணு மோட்டர் ஓடிக்குது. அந்த ஓடுறதாலதான் இதெல்லாம் இன்னைக்கு வடிஞ்சுது. ஓடலாம் இன்னும் தண்ணி ஏறி இன்னும் ஏறி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளா இப்படிதான் இருந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, இன்னைக்கு காலைல பொழுது விட்டது கூட ஒரு ஆளுக்கு சரியாச்சு. அதெல்லாம் கவுன்சிலர்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் செய்ய வேண்டியது அவரு எல்லாருக்கும் செஞ்சுதான். இந்த மாதிரி மழை எல்லாம் பெய்ய போதுன்னு இருக்குல்லக்கா, இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நீங்க வேலை பாக்குறீங்களா, அங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம்? மழை பெஞ்சாலும் அந்த மழை போட்டும் போது மழை போட்டு கொடுக்குறாங்க. ஆமா, அதை போட்டு வேலை பாருங்க. அது போட்டு வேலை செய்யணும். ஓ, ஏன்னா மரங்கிற உழுவோம், அதை எடுத்து வாரமா போடணும். அந்த மாதிரி மழை போட்டு போட்டு வேலை செய்யணும். சரிங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. இதே மாதிரி பல வீடியோக்களை மக்கள் பேச்சு சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க.